கேரளால கிட்டத்தட்ட ரெண்டு நாட்களா மலையிடுக்குள்ள சிக்கி தவிச்ச இளைஞரை இந்திய ராணுவத்தினர் மற்றும் கேரளாவை சேர்ந்த மீட்பு குழுவினர் பத்திரமா மீட்டிருக்காங்க. கேரள மாநிலம் மலம்புலா மாவட்டத்தை சேர்ந்த 23 வயது இளைஞரான பாபு என்பவர் ட்ரெக்கிங் எனப்படும் மலையேறுவதில் ஆர்வம் கொண்டவரா இருந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு பாபுவும் அவரோட 3 நண்பர்களும் கேரளாவின் குறும்பாச்சி மலைக்கு ட்ரெக்கிங் போனப்போ நடுவழியில காலிடறி உருண்டு விழுந்த பாபு மலையிடுக்குள்ள இருந்த சின்ன குகையில சிக்கியிருக்காரு. பாபு கீழே விழுறத கண்டு அதிர்ச்சியடைந்த அவரோட நண்பர்கள் அவரை கயிறு கட்டி மீட்க முயன்ற நிலையில அது தோல்வியடைந்ததை அடுத்து தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மேற்கொண்ட முயற்சிகள் எதுவும் பலனளிக்கல. இடுக்கு பகுதி என்பதால கடற்படையின் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் முயற்சியும் தோல்வியடைஞ்சது. உணவு தண்ணீர் இல்லாம தவிச்சு வரும் பாபுவை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில கேரள முதல்வர் பினராயி விஜயன் ராணுவத்தின் உதவியை நாடியிருக்காரு. இதனை அடுத்து குறும்பாச்சி மலைக்கு சென்ற பெங்களூர்ல இருந்து ஒரு பிரிவினரும் தமிழகத்தின் வெலிங்டன்ல இருந்து ஒரு பிரிவினரும் தங்களோட கடின முயற்சினால பாபுவை பத்திரமா மீட்டிருக்காங்க. தன்னை மீட்டவர்களுக்கு முத்தம் கொடுத்து பாபு நன்றி கூறியிருக்காரு. இதனை தொடர்ந்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் இளைஞரை மீட்ட ராணுவத்தினருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காரு.